வெற்றிக்குரல் சார்பில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், இளைஞர்கள், இன்றைய இளைஞர்களுக்கு வந்து கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன எல்லாம் எப்படி அணுகுமுறை இருக்கணும், இலக்கியத்தில் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுங்க, பெரும்பாலான இளைஞர்கள் வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைகளுக்கு போகிறாங்க, பெரிய கனவுகளோடு இருக்கிறாங்க, நிறைய சம்பளம் வாங்கணும், யூஎஸ் போகணும், நல்ல அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், பெரிய வீடு வாங்கிக்கணும், கார் வச்சுக்கணும். ஆனால் வாழ்க்கைக்கு இது மாத்திரம் உத்தரவாதமான விஷயங்கள் கிடையாது. இப்போ எங்கள் தலைமுறையை சார்ந்த இளைஞர்களுக்கு இருந்த மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் இவங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது சமூகத்தில் என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்ன நடக்குது. பெரும்பாலான இளைஞர்கள் வந்து தினசரி பத்திரிகைகளே ஒழுங்காக படிக்கிறாங்கன்னு நிச்சயமாக சொல்ல முடியல. அரசியல் பற்றிய போதுமான அளவுக்கு அவங்களுக்கு அறிவு பத்தலைன்னு எனக்கு தோணுது. இப்போ 1967 பிறகு விழிப்புணர்வான ஒரு இளைஞருடைய எழுச்சி நம்ம நாட்டில் எல்லாம் நடக்கவே இல்லை. அதாவது சரியான காரணங்களுக்காக, சமூக அநீதிகளுக்கு எதிரான காரணங்களுக்காக இளைஞருடைய பங்கேற்பு சம காலத்தில் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இது ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து அவங்களுக்காகவே இதை செஞ்சாகணும். அதாவது வெறும் படிப்பு, வேலை, குடும்பம்னு செட்டில் ஆகி போகிறவங்க 40 பிறகு மிக கடுமையான மன சிக்கல்களுக்கு, மன உளைச்சல்களுக்கு ஆளாகி தியானம் யோகம்னு போகிறதும், மனோதத்துவ நிபுணர்களை தேடி போகிறதுமான ஒரு சூழல் இப்போ இருக்குது. அவங்க வந்து இலக்கியத்தின் பால், இசையின் பால் ஈடுபாடு கொண்டு வருவாங்களானா அவங்களுக்கு இந்த நெருக்கடி நேராதுன்னு எனக்கு தோணுது. வேலை தாண்டியும் குடும்பம் தாண்டியும் நிறைய நேரம் இருக்குது, மூளைக்கு வந்து அளப்பரிய ஆற்றல் இருக்குது. அதை வந்து ஒரு சிம்பிளான சினிமாங்கிற என்டர்டெயின்மெண்ட்டில் மாத்திரம் தொலைச்சிடாமல் கொஞ்சம் இலக்கியம் வாசிக்கலாம், பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், புத்தகங்கள் தமக்கு பிடித்தமான புத்தகங்களை வாசிக்கலாம். இது வந்து அவங்கள சரியான முறையில் தகவமைத்து கொள்ள அது உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து தமிழ் ஆங்கிலம் இரண்டில் எப்படி, எந்த மொழிகள் சிறந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ் தாய்மொழியாக கொண்டவன் தமிழில் தான் கற்கணும்னு நினைக்கிறேன். ஆங்கிலம் மூலமாக படிக்க முடியுமாக இருக்கலாம், ஆனாலும் தாய்மொழி மூலமாக படித்து தெரிந்து கொள்கிற அறிவை, அந்த உணர்வை இன்னொரு மொழியின் மூலமாக அவன் கண்டிப்பாக அடையவே முடியாது. ஒரு சில மேதைகளுக்கு விதிவிலக்காக இருக்குமே தவிர தமிழ் வாசிப்பு ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். தாய்மொழி வாசிப்பு சார், இப்போ பள்ளிக்கூடங்கள்லேயே மிடில் கிளாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் படிப்பதே, தமிழ் எழுதுறது எல்லாமே நின்று போச்சு. அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? நான் தான் சமீபத்தில் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு அட்ரஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னேன். எதிர்காலத்தில் வீட்டில் மாத்திரமே பயன்படுத்தப்படுகிற ஒரு மொழியாக தமிழ் சுருங்கி போய்விடுமோங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருப்பதாக நான் சொன்னேன். என்னுடைய அச்சங்களுக்கு ஆதாரங்கள் இருக்குது. தமிழ் பிள்ளையரை எழுத படிக்க தெரியல, தமிழை ஒரு கம்யூனிகேஷனுக்கான மொழியாக அவங்க பயன்படுத்தலை. ஒரு 100 பேசினா அதில் ஒரு 5-10 ஆங்கிலத்தில் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் 100 வந்து 80 பிறமொழி சொற்களாகவும் மிச்சம் 20 தமிழ் சொற்களாகவும் பயன்படுத்துகிறாங்க. வாசிக்கப்படாமல் போகிறபோது இப்போ நம்முடைய இலக்கிய செல்வம், மொழி செல்வம் மிகப்பெரிய செல்வம், பெரிய புதையல் அது. அந்த புதையல் நம்ம காலடிக்கலாம் இருக்குன்னு தெரிஞ்சு கூட அதை பயன்படுத்தக்கூடிய அறிவில்லாமல் நம்ம இருந்துட்டு போகிறது வந்து பெரிய சோகமான விஷயமா எனக்கு படுது. நன்றிங்க, வெற்றி குரலுக்கு உங்களுடைய பேட்டி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம்.